ஹே ஹாய் காய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் திரும்ப நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ இருந்ததுனால என்னுடைய வீடியோ போட முடியல. இனிமேல் வந்து முடிஞ்ச வர ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ் எபிசோடு 1 பார்த்தோம். ஸோ கடைசியாக அதில் நம்ம ஹீரோ நீ ஃபோன் பேசிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பக்கத்தில் வர மாதிரி இருக்குது, அது கனவா நினவாங்கிற மாதிரி யோசிப்பா அதோட அந்த எபிசோடு முடிச்சிருப்பாங்க. இப்போ எபிசோட் 2ல காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோனையும் ஹீரோவை பார்த்து இது என்ன கனவா இல்லை நிஜமானு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி உட்காந்துருக்கும் போது அப்படியே அவனை தொட்டு பார்த்து நீ ஃபீல் பண்றதுக்கு உயா மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போறா. அப்படியே பண்ற மாதிரி போயிட்டு அவனை ஸ்மெல் பண்ணி பார்த்து இது என்ன 4D ட்ரீமா, ஸ்மெல் கூட எனக்கு அடிக்குது, ஓ இந்த கனவு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சிரிக்கா. அவனும் சிரிச்சுட்டு சரி வா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்ல அவனும் இல்ல இல்ல நான் இந்த கனவை விட்டு வரமாட்டேன், இந்த கனவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த போதையில அப்படியே அங்கேயே உட்காந்துருப்பா. அதோட அந்த சீன் கட் ஆக மறுநாள் அவ ஆபீஸ்ல காமிக்கிறாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவளோட வாலெட்டை செக் பண்ணி பாக்குற, பார்த்தா அவளோட பிசினஸ் கார்டு எது என்னது பின்னாடி சரி நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் கேக்குறா, நேத்து நான் உன்ன ரொம்ப டார்ச்சர் எல்லாம் பண்ணல இல்ல அப்படின்னு கேட்க, அவனும் ரொம்ப பண்ணல ஆனா லைட்டா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா பேசுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடந்து நம்ம ஹீரோ நீ வீட்டுக்கிட்ட வர அங்க நம்ம ஹீரோ பார்த்து இங்க உள்ள எதுவுமே மாறவே இல்லை, எல்லாமே அப்படியேதான் இருக்கு, ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஊயாவும் சரி நீ எவ்வளவு நாள் இங்க இருக்க போறன்னு கேட்க, நான் இன்னும் ஒரு வாரம் தான் அப்படின்னு சொல்ல அவளுக்கு லைட்டா ஃபீல் ஆகுது. அதோட அந்த சீன் கட் ஆக அன்னைக்கு நைட்டு அவ ஃப்ரெண்ட்ஸோட அவ பார்ட்டி பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோனி ஃப்ரெண்ட்லாம் சொல்றாங்க, ஏய் அவன் திரும்ப வந்திருக்கான், இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாத, எப்படியாச்சும் அவனை கரெக்ட் பண்ணிடு, அவன் கூட நீ ஒன்னா இருந்துட்டனா அவன் உன்னை விட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா ஏத்தி விடுது. இவ்வளவு எல்லாத்தையும் கேட்டு சரி சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் மறுநாள் அவ வீட்டுலாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அவ சின்ன வயசுல பண்ண கேலிகிராஃபி எல்லாம் இருக்கோம்ல, சோ அதெல்லாம் பார்த்து பாலசெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதோட அன்னைக்கு அவ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது கார்ல நம்மளோட ஹீரோ வரும், அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஒரு லேக் கீரை கிட்ட நடந்து போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே பழசெல்லாம் பேசிக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு இடத்துல நிக்கும் போது நம்ம ஹீரோ ஹீரோனியை பார்த்து நீ இப்ப நல்லா தானே இருக்கு அப்படின்னு கேட்கும் போது ஆமா நான் நல்லா இருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொல்ல, இவனும் நீ ஹாப்பியா இருக்கிறது கேட்டு எனக்கும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல, நீயே ஹாப்பியா இருக்கேன்னு நம்ம ஹீரோனி கேட்க, ஆமா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோனி மூஞ்சி லைட்டா மாறுது. நம்ம ஹீரோ பார்த்து உனக்குதான் தெரியும்ல நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது, எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு திரும்ப அவளோட லவ் சொல்ல, அவனும் அவளை பார்த்து உடனே இல்ல நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், இனிமே தயவு செஞ்சு இப்படி ஒரு எண்ணத்தோட என்கிட்ட பழகாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவளும் எப்போதுமே நீ தானே ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்க, நான் நீ தான் வேணும் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கேன், அதனாலதான் நீ என்ன சீப்பா பாக்குற போல, இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எப்போதுமே வரமாட்டேன், என் மூஞ்சிலே முடிக்காதுன்னு அப்படியே ஃபீல் பண்ணி அழுவையெல்லாம் அடக்கிக்கிட்டு அங்கேயே ஓடிடுறா. அதுக்கப்புறம் இவனுக்கும் என்ன சொல்றேன்னு தெரியல, அதோட அவ ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல உட்காந்து கதறி கதறி அவ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா இந்த மாதிரி அவன் என்ன திரும்ப ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு சொல்லி. ஆனா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு நடந்திருக்கும், சோ அப்படி இருந்தா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதோட திரும்பவும் அவ ரிஜெக்ட் பண்ணிட்டானா, இப்ப அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா குடிச்சிட்டு அதே ரெஸ்டாரண்ட் வாசல்ல உட்காந்து திரும்ப நம்ம ஹீரோக்கு போன் அடிச்சு அவ அப்படியே ஃபீல் பண்றான், அவன் போன் அட்டன் பண்ணி டேபிளே வச்சிருக்கான், இவ்வளவு சொல்றான் இதுக்கு என்ன ரிஜெக்ட் பண்ற, என்ன அவ்வளவு மோசமானவளா, என்ன ஒரே ஒரு தடவை லவ் பண்ண, என்ன பத்தி உனக்கு புரியும், தயவு செஞ்சு நான் லவ் பண்ண, லவ் பண்றேன்னா அவ்வளவு கஷ்டமானு சொல்லிட்டு அதை கெஞ்சிரா அவ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுகிட்டே பேசுறா. அவன் சொட்டு கூட மனசு இறங்கவே இல்லை. சோ அதோட அந்த சீனால முடிய மறுநாள் காமிக்கிறாங்க, அவ பார்ட் டைமா வந்து ஒரு காஃபி ஷாப்ல ஒர்க் பண்ணுவாள், சோ அங்க வந்து க்ளோஸ் பண்றோம் மெயின்டெனன்ஸ்க்காக சொல்லிட்டு அவளை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இவளுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அப்பதான் யோசிக்கிறான் சரி ஓகே ஒரு 10 days நம்ம வெக்கேஷன் மாதிரி எடுத்து வெளியூருக்கு போய் அங்க ஒர்க் பண்ணிட்டு அவளோட கேலிகிராஃபி எல்லாம் இருக்குல்ல சோ அதெல்லாம் நிறைய பேர் காமிச்சு சேல்ஸ் பண்ணலாம், அது மூலமா ஏதாச்சும் சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவளும் ப்ரிப்பேர் ஆகுறா. அவளும் வந்து ஃபிளைட் ஏறி சோ அந்த இடத்துக்கு ஒர்க்குக்கு போறா. அது ஒரு கெஸ்ட் ஹவுஸ், அதை கிளீன் பண்ணிக்கிட்டு அவளோட வேலையும் பாக்குறா. சோ அதே கெஸ்ட் ஹவுஸ்ல தான் நம்ம ஹீரோவும் அன்னைக்கு தங்குறதுக்காக வந்திருக்கான். சோ அவளும் ரெஸ்ட் எடுத்துட்டு அவன் ஒர்க்குக்கு போகும் போது இவளும் கிளீன் பண்ணிட்டு வெளியே வரா. ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பாத்துக்கிறாங்க, இவளுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அப்புறம் தான் காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு
பேரும் பார்த்துக்கல. இவ ஒரு இடத்துல ஒரு பூனையை பார்க்குறான், அவன் ஒரு இடத்துல ஒரு நாயை பார்க்குறான், அந்த நாய்ப்பியை மிதிச்சிடறான். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அதே வீட்டில் தான் நம்மளோட ஹீரோனையும் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கல. இவ போனதுக்கு அப்புறம் அவன் போறதுனால ரெண்டு பேருமே வந்து பார்த்துக்கல. ஸோ அதே நேரம் அந்த ஊர்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன காமிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு ரைட்டரை தேடி அந்த ஊருக்கு வந்திருக்காரு. அந்த ரைட்டரை உட்கார வச்சு இதை நீங்க தான் கரெக்ட் டைம்குள்ள பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை ஏதோ எழுத வைக்கிறாங்க. அதோட அந்த சிஇஓவும் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு அங்கேயும் போக, அதே நேரம் இங்க நம்ம ஹீரோவை காமிச்சா ஒரு யாச்சில வந்து ஒரு அழகான சீனரியை பிக் எடுத்துட்டு இருக்கான். அப்பதான் தெரியுது அந்த வெக்கேஷனுக்காக தனி தீவு கூறுவாங்களே, அவங்க வந்து நம்மளோட எடுக்கிற போட்டோவை வந்து ஆட்ல போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்காக ஒர்க் பண்ணாங்க வந்திருக்கான். ஸோ அதே நேரம் இங்க நம்ம ஹீரோனையும் அவ கேலிகிராஃபி பண்ண லெட்டர் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு ஒரு கடையா கொடுத்துட்டு அங்க ஒரு கடையில கொடுத்துட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்றாங்க, அதை எடுத்து படிக்கிறாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவளுக்கு பின்னாடி அந்த சிஇஓவும் அந்த கடைக்கு தான் வந்திருக்காரு. அவர் பின்னாடி வெயிட் பண்ணிட்டே இருந்து என்னமா உள்ள போறியா என்னன்னு கேட்க, அவர் டக்குன்னு ஷாக் ஆகி கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுக. அவர் டக்குன்னு பிடிக்க அந்த நேரம் அவளோட முடி வந்து அந்த சிஇஓ பிளேசர் பட்டன்ல மாட்டிக்கிது. அதை எடுக்க முடியுமா அவளும் முழிச்சுக்கிட்டு இருக்க, அவர் உடனே இருமா இருமான்னு சொல்லிட்டு அந்த பிளேசர் அடை கழட்டி கொடுத்து இப்ப பொறுமையா கழுன்னு சொல்லிட்டு அந்த சிஓ உள்ள போக நம்ம ஹீரோனையும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி எப்படி அதை எடுத்துடுறா. அதுக்கப்புறம் அது கொடுக்கலான்னு உள்ள போறா. அப்ப பார்த்தா அவளோட கேலிகிராஃபி கொடுத்த லெட்டர் வந்து கீழே கிடக்குது. அது மேலதான் அந்த லேடி காலை வச்சு நிக்கிறாங்க. அது எதட்டமா விழுந்திருக்கு. இவளுக்கு பார்க்க கொஞ்சம் கஷ்டமாயிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்கா, அது எப்படி கீழே குப்பை மாதிரி இருக்குன்னு அதை ஃபீல் பண்ணி நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா நான் எடுத்துட்டு போயிருப்பேன், அது குப்பையில இருக்க வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே நம்ம போயிடுறா. அதுக்கு முன்னாடி அந்த பிளேசர்ல பட்டன்ல இருந்து அந்த முடி எடுத்தால அப்ப அவளோட கேலிகிராஃபி ஒன்னு எடுத்து அவரு கோட்லயும் வச்சிடறா, நீங்களும் பாருங்க ஃப்ரீ டைம்ல அப்படிங்கிற மாதிரி அவருக்கே தெரியாம. அங்கே போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல மலை மேல உட்காந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி தனிமையா உட்காந்துருக்கா. அப்ப திரும்ப ஒரு சவுண்டு ஊயா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒன்னே புள்ள என்னன்னு திரும்பி பார்த்தா அங்க நம்ம ஹீரோ திரும்ப நிக்க, இவளுக்கு ஒன்னுமே புரியல. தலை தெரிச்சு வேகமா ஓட அப்படியே கீழே விழுந்து கால் அடிபட்டுடுது. அப்ப நம்ம ஹீரோ வந்து தேவையா நான் என்ன பேய என்ன பார்த்து பயந்து ஓடுறேன்னு சொல்லிட்டு அவ ஷோல்டரை தூக்கி வச்சுக்கிட்டு அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறான். அங்க நம்ம ஹீரோனையும் முழிச்சு பார்க்க, எதுக்கு நீ வந்து என்ன பார்த்து பயந்து ஓடுற, நான் என்ன பேயா, என் கூட நீ பேசுறதுக்கு பயப்படுறானா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோனையும் அதெல்லாம் கிடையாது, ஏன் நான் உன் கூட சாப்பிடுவேன், உன் கூட தங்குவேன், உன் கூட நான் டீ குடிப்பேன், நான் எதுக்கு உன்ன பார்த்து பயப்பட போறேன் அவ்வளவு சொல்ல. சரி ஓகேவா என் கூட வந்து நீ டீ குடின்னு சொல்ல அவ்வளவு ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போய் ரெண்டு பேரும் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து ஹீரோவும் நீ இங்கதான் ஸ்டே பண்ணிருக்கேன்னு கேட்க, ஆமா நான் இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுவேன்னு சொல்ல. அவனும் சரி ஓகே நான் உன்னை டிராப் பண்றேன்னு சொல்ல, அவ இல்ல இல்ல நான் வந்து என் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு அவருக்கு ரூம் கூட்டு போக சொல்றா. அவனும் கூட்டிட்டு போறான். பார்த்தா இங்கேதான் அவனும் தங்கி இருக்கான். அவனை இறங்கி வர அப்ப நம்ம ஹீரோனி எதுக்கு நீ வந்து இங்க வர, நீ போ, நீ தான் டிராப் பண்ணல கிளம்பு அப்படின்னு சொல்ல. அதே இடத்துக்கு அந்த ஹோட்டல் மேனேஜரும் வந்துடுறாரு. அவர் நம்ம ஹீரோவை பார்த்து எங்கப்பா அவனார போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அப்ப நம்ம ஹீரோனி ஏமா நீ நாளைக்கு தானே கிளம்புறேன்னு சொன்னான்னு கோத்து விட, ஓ அப்ப நீ என்கிட்ட போய் சொல்றியா இன்னைக்கு கிளம்புறேன்னு நல்லா மாட்டி விட்டு போயிடாரு. அதுக்கப்புறம் இவளுக்கு என்ன சொல்றேன் திருதிரும் முடிச்சிட்டு இருக்க. அதோட ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து தனியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப வானத்துல பார்த்தா நட்சத்திரங்கள்லாம் ரொம்பவே அழகா இருக்கு. அது ரெண்டு பேருமே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனி சொல்றான், நீ ரொம்ப லக்கி, நாளைக்கும் நைட் நீ இதை பார்த்து ரொம்பவே ஹாப்பியா இருப்பேன்னு சொல்ல. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், நாளைக்கும் ஒரே மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்ல. அவளும் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்க, ஆமா நாளைக்கு நட்சத்திரம் இருக்கும் நான் இருக்கும் ஆனா கூட நீ இருக்க மாட்டேன்னு அவன் ஒரு மாதிரி சொல்ல. இவளுக்கு உடனே ஃபீல் ஆயிடுது. இப்பெல்லாம் பேசிட்டு கடைசியில ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன சொல்றதுன்னு எனக்கும் புரியல. ஸோ அதோட இங்கே சிஇஓ காமிக்கிறாங்க, அவரோட அசிஸ்டண்ட்டும் இந்த மாதிரி கேலியோகிராஃபி கேட்டிருந்தீங்க, ஸோ அதுக்காக தான் நான் ஆள் தேடிட்டு இருக்கேன், சீக்கிரமே வந்து ஒரு ஆள் நான் கண்டுபிடிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்ப எதார்த்தமா அவன் பிளேசரை பார்க்கும்போது அது உள்ள நம்ம ஹீரோனி வச்சால இந்த கேலியோகிராஃபி லெட்டர் அது இருக்கு, அதுல அவ சோசியல் மீடியா லிங்க் இருக்கு, அதை போய் செக் பண்ண. அவ கேலியோகிராஃபி எல்லாம் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு. இதெல்லாம் பார்த்து அவனும் அவளுக்கு மெசேஜ் வச்சு அவளை வந்து கூப்பிடலாமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதோட இங்க நம்ம ஹீரோனையே உட்காந்து பலசரா நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்ப நம்ம ஹீரோ குளிச்சுட்டு அவன் ரூம்ல பாக்குறான், அவனோட ஸ்லீப்பிங் பில்ஸ காணும். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, அது இல்லைன்னா தூக்கம் வராதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு நீ தானே என் ரூம் கிளீன் பண்ண, எங்க என்னோட தூக்கு மாத்திரம் அதை காணும்னு கேட்க, அவளும் எனக்கு எல்லாம் தெரியாதுன்னு சொல்றா. அப்பதான் அவளுக்கு யோசனையே வருது, வாஷிங் மிஷின்ல துவைக்க போடும் போது அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ அவதான் மாத்தி எடுத்துட்டு வந்து வேற போட்டுருப்பா. அதை யோசிச்சுட்டு என்ன பண்ணுறதுல நம்ம ஹீரோவும் நாளைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நான் எப்படி தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போக, கொஞ்ச நாடு கழிச்சு நம்மளோட ஹீரோனி அவர் ரூம் கதவை கத்தி நீ தானே தூக்கம் வராதுன்னு சொன்ன, நான் வந்து உனக்கு வந்து தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறதுக்கு ஹெல்ப் பண்ண என்னென்னமோ பண்றான். அவன் தூங்கவே மாட்டாங்கிறான். அதுக்கப்புறம் அவன் இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு சரி அந்த டேப் எப்படி வை, அதுல ஏதாச்சும் வீடியோ பிளே பண்ணு, அப்படியே ஸ்டாண்டு மாதிரி பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு அவளை வேணுங்கிட்டே ஒம்பு வளர்க்க அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோனே ரசிச்சுட்டு இருக்கான். அப்ப இவன் தூங்குறானோ இல்லையோ நம்ம ஹீரோனி அப்படியே தூங்கி அப்படியே சாயும் போது டக்குன்னு நம்ம ஹீரோ அவன் நெத்தில கையை வச்சுட்டு அவள் அப்படியே ரசிக்கிட்டே இருக்கான். இவன் தூங்குறதுக்கு முன்னாடி இவ்வளவு தூங்க அப்படியே டைம் போகுது. நம்ம ஹீரோவும் அப்படியே அமைதியா தூங்கிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு நம்ம ஹீரோனுக்கு முழிப்பு வர பார்த்தா நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கானா, அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு அவனுக்கு போத்தி விட்டுட்டு விண்டோவெல்லாம் லாக் பண்ணிட்டு அவள் வெளியே போகும்போது டோரை நல்லா வேகமா லாக் பண்ணிட்டு போயிடறாளா. இந்த சவுண்ட்
அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்க டக்குன்னு அவனுக்கு முடிவு வந்து ஒரு மாதிரி உடம்புலாம் பதட்டம் ஆகுது. அவன் வந்து அவங்க அம்மா அப்பா ஏதோ சண்டை போடுறது அடிச்சுக்கிறது ஒரு மாதிரி அவனுக்கு ஏதோ இமேஜினேஷன்லாம் வந்து அவனுக்கு தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் மறுநாள் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோனையும் ஊருக்கு போறதுக்காக ரெடியா இருக்கா. ஸோ அப்ப நம்ம ஹீரோ எல்லாரும் நின்று பேசிட்டு இருக்கும் போது மேல ஏணிலன்னு ஒரு ஆள் கீழே விழுக்கிற மாதிரி ஏணியை தள்ளி விட அந்த ஏணி நம்ம ஹீரோ மேலதான் விழுக போகுது. அப்ப நம்ம ஹீரோனையும் அவனை தள்ளி விட்டு அவளும் கீழே வந்து காப்பாத்த அவன் முட்டியில அடிபட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சு அவளுக்கு டேங்க் சொல்லுவான்னு பார்த்தா அவளை பிடிச்சி திட்டான். உனக்கு அறிவில்லையா நீ எதுக்கு என்ன காப்பாத்த வந்து இப்ப உன் கால அடிபட்டு இருப்பாரு முதல்ல நீ உன்ன பாரு அப்புறம் மத்தவங்களை ஹெல்ப் பண்றதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கோவம் வந்துடுது. அங்கேயிருந்து ரெண்டு பேரும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஒரு மீட்டிங் வந்திருப்பான. சோ அங்க பார்த்தா நம்ம சிஇஓ தான் மீட் பண்ண வந்திருப்பான். அந்த சிஇஓவும் நாங்க வந்து போட்டோகிராபிக்காக வந்து சிஇஓக்கு வர சொல்லியிருந்தோம் நீ ஏன் அதை அக்செப்டே பண்ணலன்னு கேட்க இல்ல நான் திரும்ப கொரியாவுக்கு வர விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சோ அதே நேரம் அங்கதான் நம்ம ஹீரோனையும் யதார்த்தமா வந்திருப்பா. அவளும் புக்ஸ் படிக்க ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அங்க சிஇஓ வந்து டக்குன்னு ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க. ஓ நம்ம திரும்ப மீட் பண்ணிட்டோமா நீங்க வந்து இந்த கேலிகிராபி பண்ணதை வந்து என்னோட கோட்ல வச்சிருந்தீங்க நான் அதை பார்த்தேன் உங்க சோசியல் மீடியா பேஜ்லயும் பார்த்தேன் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா உங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கும் சொல்லிட்டு அங்கேன்னு போக இவ்வளவு அவனை பார்த்து யாரோ ஒரு மனுஷன் நமக்காக வந்து ஆறுதல் எல்லாம் சொல்லி சூப்பரா பேசுறாரு நம்ம கூடவே இருக்கான் அவன் இருக்கானே மோசமானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவ திட்டிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்க அங்க பக்கத்துலயே நம்ம ஹீரோ வந்து உட்கார்ந்து நீ என்னதானே திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பபுள் டீ எல்லாம் வாங்கி கொடுத்து அவளுக்கு ஆயில்மெண்ட் கொடுக்குறான் இந்த அதை போடுன்னு சொல்ல அவளும் அதை எடுத்து போடும் போது வைத்தியம் அதை அங்க போடக்கூடாது அதை புண்ணுக்கு சுத்தி போடணும் சொல்லிட்டு அவனே போட்டு விட்டு அவளுக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விடுறான். அதுக்கப்புறம் நீ எப்ப கிளம்ப போற அப்படின்னு கேட்க அவன் நைட்டு தான் கிளம்புவேன் ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ண போறேன்னு கேட்க எனக்கு கேலிகிராபி லெட்டர் எல்லாத்தையும் நிறைய பேர்ட்ட கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல நம்ம ஹீரோவும் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பைக்ல ஒரு கடையை கொடுத்து எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அழகான ஒரு நேச்சுரல் பேர்ல உட்காந்து ரெண்டு பேரும் வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ ஹீரோனி கையில ஒரு காம்பஸ் கொடுத்து இதை வந்து நான் ஒரு லக்கி சாம்ப் மாதிரி வச்சுப்பேன் ஸோ நீ வந்து இதை வச்சுக்கோ உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்ல அப்ப நம்ம ஹீரோனையும் அவனே பார்த்துட்டு இருப்பா. அப்ப அவனும் சொல்லுவான் நான் வந்து உன்னை எப்போதுமே ஹாப்பியா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல அவளும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்கும் அங்க வந்து தாண்டதுக்கு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோனி கையை கொடுக்க அவ அதை பிடிக்காம அவளே வந்து அங்கே போயிடுவா. இதுலயே தெரியுது அவ கொஞ்சம் கோவமா இருக்கான்னு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சன்செட் ஆகிற இடத்துக்கிட்ட ரெண்டு பேரும் நிக்க நம்ம ஹீரோனி நம்ம ஹீரோ கிட்ட கையை கொடு இதோட நம்ம இனிமே மீட் பண்ண வேணாம் நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அவ கையை தட்டி விட்டு எப்ப பார்த்தாலும் நீ இதே சொல்லிட்டு இருக்க ஏன் என்ன பார்க்க உனக்கு பிடிக்கலையா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் தானே சொல்றேன் நீ ஹாப்பியா இருக்க நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் சொல்ல அவ எனக்கு எதுவுமே வேணாம் நீ வந்து எவ்வளவு தடவை நெரிச்சு பண்ணாலும் திரும்ப திரும்ப உன்ன எனக்கு பிடிச்சிக்குது அதை விட்டு என்னட்டி போக முடியல ஒரு சாபம் மாதிரி என்ன பின்தொடர்ந்து வருது. ஸோ நான் எல்லாத்தையும் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த காதல் நீ எல்லாத்தையும் நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவன் அவளை பார்த்து எப்படி நீ எல்லாத்தையும் ஒரு முடிவு கொண்டு வருவ அப்படின்னு அவளை பார்த்து நம்ம ஹீரோ கேட்க அப்ப நம்ம ஹீரோ நீ மனசுக்குள்ளேயே அது ரொம்ப சிம்பிள் இதான் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் பக்கத்துல வந்து அவன் ஒத்தடோட உதடுவு நம்ம ஹீரோ நீ கிஸ் பண்ண நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றேன்னு தெரியல அதோட அவளும் அங்கேயும் போக அப்படியே அவன் ரன்னா இனிப்பான். ஸோ இதோட இந்த எபிசோடு முடியும். ஸோ அடுத்த எபிசோடையும் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் பண்ண தட்டி விட்டுருங்க. ஸோ அடுத்த ஒரு எபிசோட உங்களை வந்து சொல்லிடுற வரைக்கும் டாட்டா பை பை.